தமிழாளினையும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி 2 ஜிக்ஸாக் கதையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கதையை எழுதினவங்க ஆஷா நேமியா. ஸோ ஒரு ஃபேமிலி வந்து ஒரு புது பெட்டை வந்து வளர்க்குறதுக்கு, அதாவது புது பெட்டுக்கு அடைக்கலம் கொடுக்க போகிறாங்க. ஸோ அங்கே அந்த அடைக்கலம் கொடுத்தனால அந்த குடும்பத்துக்குள்ளே என்னென்ன குழப்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் இந்த கதையில் வந்து விரிவாக சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன்ஸ் கிளினிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அது வந்து ஒரு டாக்டரோட பேர், அவர் வந்து ஒரு கிளினிக் வச்சுருக்காரு. ஸோ அந்த கிளினிக் எப்படி இருக்குன்னா, எப்போவுமே வந்து ஒரே சத்தமாக இருக்குமா. ஸோ அவர் கிளினிக் வந்து ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக் அவரோடது. ஸோ ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக் மாதிரி இல்லாமல் அது எப்படி இருக்குமா, சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி ஒரே சத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் அந்த கிளினிக் வந்து அவ்வளோ சவுண்டாக இருக்குன்னா, அங்கே வர குழந்தைகள் வந்து ரத்தத்தை உரைய வைக்கிற மாதிரி அவ்வளோ கத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து காது கிளியிற மாதிரி அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த கிளினிக்கில் வந்து எப்போயுமே வந்து ரொம்ப சவுண்டாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து பேசுகிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து என்னோடய பேஷன்ஸ் தான், அவங்க போட்ட சத்தனால தான் இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னா, ஒரு ஈவினிங் வந்து அந்த டாக்டர் கிருஷ்ணன் இருக்காருலே, அவர் வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பார். என்ன சொல்லி மன்னிப்பு கேட்பார் அப்படின்னா, சோமு வந்து எனக்கு கால் பண்ணான், அப்போ வந்து சரியாக வந்து கேட்கலை, அவனுக்கு வந்து சரியாக கேட்கலை. ஏன் அப்படின்னா, என்னோடய கிளினிக்கில் இருந்த சவுண்டில் நான் என்ன சொல்கிறேன்னு சோமுக்கு வந்து சரியாக கேட்கலை அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். சோமு எதுக்கு வந்து கால் பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து அலாஸ்காவுக்கு வந்து போகிறாரு. அவர் வந்து அலாஸ்காவுக்கு கிளம்புறனால அவர்கிட்ட இருக்கிற ஜிக்ஸாக் அப்படிங்கிற பறவையை வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்க தான் கால் பண்ணியிருப்பார். ஆனால் இவர் வந்து யார், நம்ம டாக்டர் கிருஷ்ணன் வந்து இல்லை நோ அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனால் வந்து அவர் காதில் என்னவா விழுந்திருக்கு அப்படின்னா, எஸ்னு விழுந்திருக்கும். ஸோ இதைத்தான் வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நான் கிளியராக நோ சொல்லியுமே அவனுக்கு வந்து எஸ்ன்னு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவார், சொல்லி மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு. நீ அப்புறம் டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், நீ வந்து உன்னோட பெயிண்டிங் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், அடுத்த வாரம் எக்ஸிபிஷனுக்கு நீ உன்னோட பெயிண்டிங் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன்னு தெரியும்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி அவங்களோட டாக்டர் கிருஷ்ணனோட 9 வயசு பொண்ணு மாயா வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி கத்துவாவ. உடனே வந்து மாயா சொல்கிறா, ஜிக்ஸாகா சோமு அங்கிள் வந்து ப்ரைஸ் பண்ணாரே, க்ரீன் அண்ட் கோல்டு கலரில் வந்து பெருசாக ஒரு வண்டு இருக்குமே, அது கூட அவங்க ஆப்போசிட்டில் அந்த வண்டு கூட என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து யார் நின்னாலுமே அவங்க கண்ணில் வந்து பாய்சன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும், அதுதானே அப்படின்னு வந்து மாயா வந்து கேட்பா. உடனே வந்து இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி மாயாவோட அண்ணன் வந்து சொல்லுவான். வந்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அரவிந்த், அதாவது அவனோட அண்ணன் பேர் வந்து அரவிந்த், இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் கண்ணில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக அவன் வந்து சொல்கிறான், அந்த வண்டோட பேர் வந்து ஸ்பிட் ஃபயர், நீ சொல்கிறது வந்து தப்பு அப்படின்னு வந்து அரவிந்த் வந்து சொல்லுவான். ஸோ ஜிக்ஸாகுங்கிறது கண்டிப்பாக சோமு அங்கிளோட ஸ்னேக்காக தான் இருக்கும், அதாவது அவர் வளர்க்குற ஸ்னேக் பேர் தான் ஜிக்ஸாகாக இருக்கலாம் அப்படின்னு வந்து அரவிந்த் வந்து சொல்லுவான். அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், நீங்கள் ரெண்டு பேருமே தப்பாக நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாரு. ஏன் அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சொல்லுவார், ஜிக்ஸாக்குங்கிறது வந்து ஒரு ஆபத்தே இல்லாத ஒரு அன்பான பறவை. அந்த பறவையை யார் வளர்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பேயோட்டுறவர், ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க ஒரு பேயோட்டுறவர் தான் அவர் வளர்த்துட்டு இருந்தார். அந்த பேயோட்டுறவர் வந்து சோமுக்கு வந்து ஜிக்ஸாகை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பேயோட்டுறவர் இருக்கார்லே, அவரோட மகன் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருப்பார். ஸோ சோமு வந்து ஒரு நாள் ஆப்பிரிக்காவுக்கு வந்து டூர் மாதிரி போயிருப்பார், அந்த ஜங்கிள்ஸில் அந்த காடில் வந்து நம்ம டூர் போகலாமே அப்படின்னு சொல்லி போயிருப்பார். அப்போ வந்து அந்த பேயோட்டுறவரோட மகனை வந்து இவர் வந்து சரி பண்ணியிருப்பார். யார், இவர் டாக்டர் இல்லையா, சோமுவும் ஒரு டாக்டரு. ஸோ இவர் வந்து அவங்க பையனை சரி பண்ணி கொடுத்தனால இந்த பறவை வந்து சோமுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு மாதிரியை இழுத்து 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 பேசிகிட்டு இருப்பார் டாக்டர் கிருஷ்ணன். ஸோ சோமு வந்து என்கிட்ட சொன்னால், அந்த பறவை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு வந்து சோமு வந்து என்கிட்ட சொன்னான். அதுவும் இல்லாமல் அவனோட ஃபேவரட் பெட்டு அதுதான் அப்படின்னு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு அவங்க பசங்க கிட்ட.
இதெல்லாம் கேட்டு டாக்டர் கிருஷ்ணனோட வைஃப் சொல்லுவாங்க, சோமு வந்து உங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அவர் வந்து எனக்கு பிடிச்சது, என்னோட ஃபேவரெட் ஃபேவரெட்னு சொல்லி அவர் நமக்கு கொடுத்த எல்லா பொருளுமே நமக்கு தொல்லைகளாக தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப கோபமாக வந்து கத்துவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ரொம்ப டேலண்டான ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு பெயிண்ட் வந்து வரைஞ்சிட்ருப்பாங்க. அந்த பெயிண்ட் பேர் கூட வந்து சன்செட் அட் மெரினா அப்படின்னு வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பெயிண்டிங்கை வந்து அவங்க வரைஞ்சிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு தடவை அந்த பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த பெயிண்ட்டை பார்ப்பாங்க, ஓகே அந்த கலர் வந்து கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்கிற அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஞாபகப்படுத்தி பாருங்கள், அவர் வந்து ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட் வந்து அவர் நமக்கு கொடுத்தாரு, அது அமேசானியன் ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருந்து கொண்டு வந்ததாக சொல்லி அவர் நமக்கு கொடுத்தாரு இல்லையா, ஸோ அது எதுக்கு கொடுத்தாரு, வீட்டில் இருக்க கொசுவெல்லாம் அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அந்த பிளான்ட் வந்து உயிரோடு இருக்கிறதுக்காகவே அதுக்கு ஒரு ரூம் ஹீட்டர் தேவைப்படுது, அதுவும் இந்த சென்னையில் அப்படின்னு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அரவிந்த் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறத வந்து எதிர்ப்பான், நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து கரெக்ட் இல்லை, அங்கிள் சோமு வந்து நமக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸுமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி வந்து அரவிந்த் சொல்லுவான். உடனே வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது, ஆமாம் ஆமாம் கரெக்டு தான், சோமு அங்கிள் கொடுத்த ஒரு பென் நைஃப், சின்ன பென் நைஃபை ஞாபகப்படுத்தி பாருங்கள், போன வருஷம் கூட அவர் நமக்கு கொடுத்தாரு, அதுவும் கூட அந்த ஷார்க்கோட பல்லை வச்சு அவங்க செஞ்சுருப்பாங்களே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாயாவும் அரவிந்த் கூட வந்து சேர்ந்து வந்து அவங்க அம்மாவை வந்து எதிர்க்கிறா. உடனே வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லோரும் தானா நீயுமா மாயா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கேட்பாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கத்தி வந்து உன்னோட நாலு உன்னோட மூணு ஸ்கர்ட்டை உன்னோட மூணு ஸ்கர்ட்டை கிழிச்சிருச்சு, ரெண்டு ஜீன்ஸ் பேண்ட்டையும் கிழிச்சிருச்சு, அது உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கேட்பாங்க மாயா கிட்ட. உடனே வந்து அரவிந்த் வந்து கேட்குறான், சரி அப்போது ஆஸ்திரேலியாவிலேருந்து சோமு அங்கிள் வாங்கிட்டு வந்தாரே ஒரு பூமராங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வந்து அரவிந்த் வந்து கேட்குறான். அது எல்லாருக்குமே பிடிச்சது தானே அப்படின்னு வந்து அரவிந்த் சொல்கிறப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் பிடிச்சது தான் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, அது எத்தனை நம்ம அக்கம் பக்கத்தில் எத்தனை பேரோட டிவி ஏரியால்ஸ் அந்த டிவியெல்லாம் இதை ஸ்க்ராச் பண்ணி விட்டுருச்சு தெரியுமா, அதுவும் இல்லாமல் நிறைய கார்ஸில் வந்து பெர்மனெண்ட்டாக டேமேஜையுமே வந்து ஏற்படுத்திடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாட்ச்மேனுக்குமே அடிபட்டுருச்சு நீங்கள் அதை எரிஞ்சனால அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், ஆனால் ஜிக்ஸாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சோமு வந்து சொன்னார், நம்ம எல்லாருக்குமே பிடிக்குன்னு கூட சொன்னார் அவர் அப்படின்னு சொல்லி மெதுவாக வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து பேசுகிறாரு. ஏன்னா அந்த பறவைனால் வந்து பாடவும் முடியும் பேசவும் முடியும், 21 மொழிகளில் வந்து பாடவும் முடியும் பேசவும் முடியும், மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜில் தான் அது வந்து பாடி பேசும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஸோ அந்த பறவை பாடிச்சுன்னா நம்ம எல்லாரையுமே அழுக கூட வச்சுருமா அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார். உடனே இதை கேட்டு டாக்டர் கிருஷ்ணன் வைஃப் சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி சோமு யோசிக்கிற வழிகள் தான் என்னை வந்து அழுக வைக்கிது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுவும் அவர் எந்த மாதிரியான நேரத்தில் இந்த பறவை நம்ம தலையில் கட்ட பார்க்குறாரு, நானே இங்கே அடுத்த வாரம் எக்ஸிபிஷனுக்கு இந்த பெயிண்டிங் உட்காந்து வரைஞ்சிட்ருக்கேன், இந்த டைம்லேயே அவர் இந்த பேர்ட் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வைஃப் வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து அரவிந்த் வந்து கேட்பான், அப்பா அப்போ நான் ஜிக்ஸாகை வந்து நான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு எப்பயும் போல் அவன் வந்து ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஏன் அவன் அப்படி கேட்குறான்னா, நான் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து நான் அவனை வச்சு காமிப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து மாயா கேட்பா குதிச்சு குதிச்சு ரொம்ப சந்தோஷமாக அவன் கேட்குறான், எப்போப்பா வரும் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து மாயா வந்து கேட்குறான். சோமு அங்கிள் வந்து என்கிட்ட சொன்னார், ஜிக்ஸாக்கை வந்து அவரோட ஓல்டு குக் இருக்கார் இல்லையா, அதாவது சோமுவோட ஓல்டு குக் இருப்பார், அவர் பேர் வந்து விசு. ஸோ அந்த விசு அங்கிள் கூட வந்து ஜிக்ஸாக்கை வந்து அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாருமா, ப்ராபப்ளி இன்றைக்கி வந்துடுவார் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அப்படின்னு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார். சரி நான் இப்போ கிளினிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார், இதோ அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா அங்கே வந்து பெல் சத்தம் கேட்கும், டோர் பெல் சத்தம் கேட்கும், உடனே வந்து சொல்லுவார், நான் அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார். பார்த்தா அவங்க ரெண்டு பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ விசு வந்து அந்த ஜிக்ஸாக் பறவையை வந்து கூட்டிகிட்டு வந்து வந்திருப்பார். உடனே வந்து விசு வந்து சொல்லுவார், உள்ளவா ஜிக்ஸாக் கமாண்டியர் அப்படின்னு வந்து சொல்லுவார், உள்ளவா உள்ளவா அப்படின்னு வந்து விசு வந்து ஜிக்ஸாகை வந்து கூப்பிடுறாரு. உடனே அப்போ வந்து அந்த பறவை வந்து ஒரு மாதிரியாக பார்க்கவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருமே பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பறவையை வந்து கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இது வரைக்கும் வேறு யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பறவை வந்து உள்ளே வருது.
அந்த பறவை பார்க்க எப்படி இருக்குன்னா 1.5 அடி உயரத்தில் இருக்குது. அதனோட மண்டையில் வந்து ஒரு சின்ன கொண்டை மாதிரி வந்திருக்கு. அதுக்கு அந்த ஃபெதர்ஸ் வந்து நல்லா பிங்க் கலரில் இருக்குது. அந்த கொண்டையோட கலர் வந்து நல்லா பிங்க்காக இருக்குது. மிச்சம் உடம்புல இருக்க அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக ப்ரௌன் கலரில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய மூக்கு இருக்கும் இல்லையா, அதாவது அழகு அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வாய் பகுதி அது வந்து நல்லா மஞ்சள் கலரில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதனோட கண்ணுமே ஒரு மாதிரியாக சன்லைட் கலரில், அந்த மஞ்சள் கலரில் கோலா ஹெல்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் எல்லோ கலந்த மாதிரி வந்து அதனோட கண் வந்து இருக்குது. வந்து விசு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஒரு புன்னகை முகத்தோடு வந்து சொல்கிறாரு, இதுதான் ஜிக்ஸாக் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் சொல்லுவாங்க, விசு வந்து சொல்கிறாரு, ஆனால் இதனுடைய முழு பேர் என்ன அப்படின்னா ஜிகி ஜகா கிங் ஆஃப் த டாங்கா. ஸோ இதுதான் அந்த பறவையோட முழு பேர் அப்படின்னு வந்து விசு வந்து சொல்லுவார். நான் ஆனால் ஜிக்ஸாகை வந்து ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். இந்த பறவை வந்து ரொம்ப அழகாக பேசும், ஈவன் அது வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் கவிதையெல்லாம் கூட வந்து சொல்லும் அப்படின்னு வந்து விசு வந்து சொல்லுவார். உடனே வந்து அரவிந்த் வந்து என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, அந்த பறவை வந்து பேச வச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் என்னென்னவோ பண்ணி பார்க்குறான், ஆனால் அந்த பறவை வந்து ஒரு வார்த்தை கூட வந்து பேசலை. உடனே வந்து அரவிந்த் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஓடி கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஒரு பவுல் நிறைய வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரான். உடனே வந்துட்டு அந்த பவுலை எடுத்துகிட்டு வந்ததுமே அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்க ஒரு வால்நட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஒரு நட்டை வந்து எடுக்குது. நட்ஸ் அப்படின்னா அந்த பாதாம் முந்திரி பிஸ்தா இருக்குள்ளே, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அந்த வால்நட் அப்படிங்கிற அந்த ஒரு நட் வந்து அந்த பறவை வந்து எடுக்குது. ஸோ அதை எடுத்ததை பார்த்தோடனே அங்கே இருக்கிற எல்லார் கண்களையுமே வந்து ஒரு சந்தோஷம், அப்படியே பிரைட்டாக எல்லோரும் பார்க்குறாங்க, இது எடுக்குதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் அது என்ன பண்ணுது அப்படின்னா, எடுக்குதே தவிர ஒரு வார்த்தை கூட வந்து பேச மாட்டேங்குது. பேசாமல் அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு பழமாக அப்புறம் ஒவ்வொரு நட்ஸ் எல்லாமே எடுத்து எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற அந்த சாண்ட்லியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாண்ட்லியர் அப்படின்னா அந்த விளக்குகள்லாம் வச்சுருப்பாங்களே அலங்காரத்துக்காக தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ அந்த விளக்குகள் மேலேயும் அதுக்கப்புறம் ஃபேனுக்கும் மேலேயுமே ஒவ்வொன்றா கொண்டு போய் வச்சுக்கிட்டே வந்து இருக்கு. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பவுலில் இருந்த எல்லா பழங்கள் எல்லா நட்ஸுமே அந்த மேலே ஃபேன் மேலேயுமே வந்து அதுக்கப்புறம் அந்த சாண்ட்லியர் மேலே அதாவது அந்த விளக்குகள் மேலேயுமே போய் அது வந்து வச்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து ஃபேன் வந்து ஆஃப்ல தான் இருக்குது, அதனால் வந்து அது போய் வந்து எல்லாமே எடுத்து வந்து வச்சிருச்சு. இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே அது கொண்டு போய் வச்ச பிறகு அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே வந்து அந்த கர்டைன்ஸ் வச்சுருப்பாங்க, அதாவது அந்த ஜன்னலில் வந்து ஒரு மாதிரி கர்டைன்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த திரை மாதிரி, அதுக்கு மேலே வந்து ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பியில் போய் அது பாட்டுக்கு பேசாமல் வந்து படுத்துருது. ஆனால் மாயாவுக்கும் அரவிந்துக்கும் வந்து ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாக போயிருச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க, அந்த பறவை வந்து பேசும் பாடும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்திருப்பாங்களே, ஆனால் அந்த பறவை வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்க. அப்போ வந்து விசு வந்து சொல்லுவார், கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பறவை வந்து புது வீட்டுக்கு வந்திருக்கலையா, ஸோ கொஞ்ச நாள் அது வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணும், ஸோ அது வந்து கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் அது வந்து பேச ஆரம்பிச்சிடும், அப்போ நீங்கள் வந்து அது பேசுகிறத வந்து நல்லா கேட்கலாம் அப்படின்னு வந்து விசு வந்து அந்த குழந்தைகளை வந்து சமாதானப்படுத்துவார். ஆனால் அந்த குழந்தைகள் ஒரு 10 நிமிஷம் கூட வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அந்த ஜிக்ஸாக் பேசுகிறது பாடுறத வந்து கேட்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விசு வந்து அங்கேருந்து கிளம்பின உடனே ஜிக்ஸாக் வந்து அந்த கர்டைன் மேலே உட்காந்துருந்துச்சு இல்லையா, அது அப்படியே தூக்கத்தில் போயிடுச்சு, அதாவது தூங்கிடுது, அந்த கர்டைன் மேலேயே வந்து அது தூங்கிடுது. ஸோ அது நல்ல தூக்கம் வந்த உடனே அது என்ன பண்ணிடுது அப்படின்னா, கொரட்டை விட ஆரம்பிக்குது அந்த பறவை. அந்த பறவை வந்து ஒரு மாதிரியாக வந்து கொரட்டை விடுது, கிருவீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டில் வந்து அது வந்து கொரட்டை விடுது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு மாதிரி மெதுவாக வந்து கேட்குது. பாதி பசியில் இருக்க அந்த டைனோசர் வயிற்றுலேருந்து ஒரு சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சவுண்டு அந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போக 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 வந்து அந்த சவுண்டு வந்து அவ்வளோ சத்தமாக வந்து சவுண்டு கூடிகிட்டே இருக்குது. ஸோ கடைசி அந்த சத்தம் எப்படி கேட்டுச்சுன்னா, யானை வந்து பிளிர்னா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ரொம்ப சத்தமாக வந்து அந்த சவுண்டு அந்த பறவை வந்து கொரட்டை விட ஆரம்பிக்குது. ஸோ அந்த சவுண்டு கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தலைவலி வந்துடுது. ஸோ அவங்க வந்து என்னென்னவோ வந்து என்ன பண்ணி பார்க்குறாங்கன்னா, எழுப்பி பார்க்குறாங்க அவங்க வந்து. ஸோ அந்த பறவைக்கு தெரிஞ்ச 21 லாங்குவேஜ்லேயுமே அதை வந்து சொல்லி வந்து எழுப்ப வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்து அது வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் இவர் வந்து 21 மொழியில் பேசுகிறார் இல்லையா, ஆனால் அந்த பறவை வந்து எந்த மாதிரியான பதிலை கொடுக்குது அப்படின்னா, எல்லா மொழியிலையும் கொரட்டையில் மட்டும்தான் அந்த பறவை வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க.
அப்போ மாயா என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பறவைகளால் குறைட்டை விட முடியாதுன்னு ஒரு ஃபேக்ட், சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கே அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்கிறா. ஸோ அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவகிட்ட இருக்க வாட்டர் கன்னை கொண்டு வந்து அந்த பறவை மேலே அப்படியே பீச்சி அடிக்கிறா. பட் எதுக்குன்னா, அந்த ஜிக்ஸாக எழுப்புறதுக்காக தண்ணியை வந்து அவ வாட்டர் கன்னிலருந்து அடிக்கிறான். ஸோ அந்த கர்டைன்ஸ், அதுக்கப்புறம் அந்த சுவர், சோஃபா எல்லாமே வந்து ஈரமாயிருது. இதெல்லாம் பார்த்த அரவிந்த் வந்து சொல்கிறான், பேய் ஓட்டுறவங்களோட பறவை வந்து சயின்டிஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவன் பங்குக்கு வந்து அவன் வந்து நல்லா மிமிக்ரி பண்ணுறான். எப்படி பண்ணுறான் அப்படின்னா, சிங்கம் கத்துற மாதிரி பண்ணுறான், அதுக்கப்புறம் நாய் கத்துற மாதிரி பண்ணுறான். ஆனால் வந்து அந்த சவுண்டுமே வந்து ஜிக்ஸாகை வந்து எழுப்பலை. ஸோ அது எழுப்பலையே சொல்லிவிட்டு அரவிந்த் என்ன பண்ணுறான்னா, சரி கடைசி அவன்கிட்ட இருக்க அந்த ஒரு பயங்கரமான ஒரு நரியோட சவுண்டு எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி வந்து கத்துறான். ஒரு நரி மாதிரி ரொம்ப பயங்கரமாக பயம் கொடுத்துற மாதிரி வந்து கத்துறான். பட் வந்து ஜிக்ஸாக் வந்து அதெல்லாம் ஒன்றுமே கேட்காத மாதிரி அது பாட்டுக்காக படுத்து குரட்டு விட்டுட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து பண்ண எல்லா முயற்சியுமே வேஸ்ட்டாக போனனால ஜிக்ஸாக் எழுப்பவும் ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா சரி அட்லீஸ்ட் அது குரட்டை உரையாவது நிப்பாட்டலாமே அப்படின்னு சொல்கிற அந்த ட்ரையுமே வந்து வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ அவங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே போய் வந்து பெட்ரூமுக்கு வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அந்த பெட்ரூம் எங்கே இருக்குது அப்படின்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட ஸ்டூடியோ இருக்குல்லையே, அவங்க உட்காந்து வரைகிறாங்களே. ஸோ அந்த ஸ்டூடியோவிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி தான் பெட்ரூமே இருக்குது. ஸோ ஜிக்ஸாக் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்டூடியோவில் தானே அவங்க எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அது வந்து அது பாட்டுக்காக வந்து படுத்துட்டுருக்கு. இவங்க எல்லோரும் கிளம்பி வந்து பெட்ரூமுக்கு போயிடறாங்க, அந்த பேர்டை எழுப்ப முடியலை அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க பெட்ரூமுக்கு போனாங்களையோ, ஸோ அப்போ வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு காட்டன் எடுத்து அதை வந்து சுருட்டி அவங்க காதில் வச்சுக்கிறாங்க. பட் அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டு வேலைக்காரி லக்ஷ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கத்துறாங்க, ஏதோ சாக்கடிச்ச மாதிரி வந்து கத்துறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி இதேமாரி நின்று போகிற மாதிரி, ஸோ ஐயோயோ என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஓடி வந்து ஸ்டூடியோவுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தா லக்ஷ்மி என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா, டான்ஸ் ஆடி கை தட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடி கை தட்டிட்டு, நமக்கு வந்து ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு, நம்ம வந்து நமக்கு உண்மையாகவே ஆசீர்வாதம் கிடைக்கிது, இங்கே பாருங்கள் பப்பாயா பனானாலாம் அப்படியே மழையாக கொட்டுது இந்த ரூமில் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சந்தோஷமாக குதித்து கை தட்டிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே மற்றவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி பயத்தில் வந்து அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபேன் ஆஃபில் இருந்துச்சு இல்லையா, இந்த லக்ஷ்மி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபேனை வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அவங்க ஃபேன் ஆன் பண்ணவே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபேன் மேலே இருந்த ஒரு கொய்யாப்பழம் வந்து அந்த லக்ஷ்மியோட கண்ணத்தை மேலேருந்து கீழே விழுது இல்லையா. ஸோ அப்போது ஒரு கொய்யாப்பழோட பீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லக்ஷ்மி அவங்க கன்னத்தில் வந்து அப்படியே சறுக்கிட்டே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் ஒரு வால்நட்டுமே வந்து அவங்க மண்டையில் வந்து விழுகுது. அப்போ வந்து டப்புன ஒரு ரொம்ப சத்தமாக வந்து விழுகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா பழுத்த பப்பாளி பழம் இருக்குல்லையா, ஸோ அதிலருந்து வந்து ஒரு சின்ன அந்த ஃபேன் சுற்றிட்டே இருக்குல்லையா, ஸோ அதிலருந்து கட்டாகி அந்த சின்ன ஒரு பப்பாளி பழம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க வரைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எதுக்கு அந்த எக்ஸிபிஷனுக்காக அந்த சன்செட் அட் மெரினா அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகலை, அவங்க வந்து அது வரைஞ்சிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த படத்து மேலே அந்த சின்ன பப்பாளி பழம் வந்து விழுந்து அது வேற ஃபேனில் பட்டு விழுகுது இல்லையா, ஸோ நல்லா நசுங்கி போய் வந்து விழுந்துருது. ஸோ அங்கே விழுந்தோடனே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து அங்கே வந்துடுது. அந்த பெயிண்டிங் மேலே வந்து அந்த பப்பாயோட கலர், அந்த ஆரஞ்சு கலர் வந்து பட்டுருது. அதுக்கப்புறம் அங்கங்கே அந்த பெயிண்டிங் மேலே வந்து இந்த பப்பாயா சீட்ஸ் இருக்கும் இல்லையா, பப்பாளி பழத்தோட விதை, அது எல்லாமே வந்து அப்படியே பரப்பி வந்து விழுந்து கிடக்கு. ஸோ அதை பார்த்தோடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படியே ரொம்ப கோவப்பட்டு சத்தமாக கத்துறாங்க. ஸோ ஜிக்ஸாகை வந்து சுற்றலாம் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே வந்து ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அதனால தான் அவங்க அந்த ஜிக்ஸாக் வந்து தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன சவுண்டு அப்படின்னா, டெலிஃபோன் சவுண்டு. ஸோ ஒவ்வொருத்தராக அந்த பக்கத்து வீட்டில் இருப்பாங்களே அவங்க எல்லாருமே கால் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. என்ன அவங்க வீட்டிலருந்து ஒரு மாதிரியாக வந்து சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது, அந்த கிரின்ஸ்வீஸ் அப்படின்னு ஒரு மாதிரியாக சவுண்டு வந்துகிட்டே இருக்கே, கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருக்கா விடுங்க சொல்லி அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே. ஆனால் இங்கே வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, ஆனால் ஜிக்ஸாக் என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, அது பாட்டுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே படுத்து நல்லா குரட்டை விட்டு தூங்கிகிட்ருக்கு. ஸோ கடைசியாக வந்து அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கோவப்பட்டு ஒரு மாதிரி எரிச்சல் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. யாருக்கு, டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு, இங்கே இந்த பறவையோட சத்தம், அதுக்கப்புறம் இங்கே வர டெலிஃபோன் கால்ஸ் எல்லாமே வந்து என்னை பைத்தியமாக்குது, அதுக்கப்புறம் என்னோடய பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க.
ஸோ அப்போ வந்து அவங்க வாய்ஸ் ஒரு மாதிரி வந்து கிராக் ஆகுது ஒரு மாதிரியாக. இது போக வந்து நம்ம மேல் வீட்டில் இருக்காங்க இல்லையா மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா, ஸோ அவங்களுமே கால் பண்ணி அந்த ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் அந்த குரட்டை உற சவுண்டு அவங்களுக்குமே கேட்டு அவங்களுமே வந்து கால் பண்ணி வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பாட்டு கூட அவங்க வந்து ஆர்ட் கிரிட்டிக்கில் இருக்காங்க, ஸோ பாட்டு பாடுறவங்க. ஸோ நான் என்னோடய சிங்கிங் லெசன்ஸ் நான் பாட்டு கிளாஸ் எடுக்கிறப்ப கூட என்னால் வந்து ஒழுங்காக பாட முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க கால் பண்ணி. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்து தயவு செஞ்சு சோமுக்கு கால் பண்ணுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. யார்? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஸோ இதெல்லாம் கேட்டு டாக்டர் கிருஷ்ணன் வந்து எவ்வளோ வேகமாக வீட்டுக்கு வர முடியுமோ அவர் வந்துடுறாரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சோமுக்கு வந்து இமெயில் பண்ணுறாரு, என்னென்னு சொல்லி இந்த இந்த பறவை வந்து இந்த மாதிரி கொரட்டை விடுது இல்லையா, ஸோ இந்த கொரட்டை விடுறது வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு வந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு அவர் வந்து மெயில் பண்ணுறாரு. டாக்டர் கிருஷ்ணன் யாருக்கு மெயில் பண்ணுறாருன்னா சோமுக்கு வந்து மெயில் பண்ணுறாரு. ஓ, டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சோமு வந்து சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுவார், நம்ம வந்து ஒரு சிம்பிளான வேயை வந்து கண்டுபிடிச்சிடலாம், எதுக்கு அந்த குரட்டையை வந்து நிப்பாட்டுறதுக்கு அந்த பறவையோட குரட்டையை வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து நம்ம ஒரு வே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 6 days பாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, 6 நாள் இதெல்லாம் நடந்து ஒரு 6 நாள் வந்து அப்படியே கடந்து 6 நாளுக்கு அப்புறம். ஆனால் இந்த 6 நாளுமே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டே அண்ட் நைட்டாக வந்து மெயில் வந்து செக் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த 6 நாளுமே அந்த பறவை நல்லா தூங்கி குரட்டை சத்தமாக அவ்வளோ சத்தமாக அந்த குரட்டை விட்டுட்டே தான் இருக்குது. அந்த நரம்பெல்லாம் ஒரு மாதிரியாக நமக்கு வந்து உறைஞ்சி போகிற மாதிரி இல்லை, காது கிளீகிற மாதிரி அது வந்து கத்திகிட்டே தான் இருக்குது. 6 நாளாக வந்து கத்தி அது குரட்டை விட்டு தூங்கிகிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க பொண்ணு மாயா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அப்பா நான் இங்கேருந்து ரொம்ப தூரமாக நடந்து போனாலும் என் காதில் குயின்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, காதுமே வந்து வலிக்குது அப்படின்னு வந்து மாயா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். தன் வாழ்க்கையிலே முதல் முறையாக வந்து அரவிந்த் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிறத விட நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறான். ஸோ தன் வாழ்க்கையிலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வந்து நினைக்கிறதா வந்து லெசனில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சவுண்டில் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வரைகிறதுல வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. ஸோ ஜிக்ஸாக் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் நேரம் தான் எழும்பும், எதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பசி வந்துடும் இல்லையா. ஸோ கொஞ்சம் நேரம் பசி வந்தால் பழத்தை சாப்பிட்றதுக்கு வந்து எந்திரிக்கும், அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் அது என்ன பண்ணும் அப்படின்னா வெராண்டாவில் போய் வந்து உட்காந்து ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். ஸோ அது என்ன வேடிக்கை பார்க்கும் அப்படின்னா சன்செட் அட் மெரினா பீச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெரினா பீச்சில் வந்து அந்த சூரியன் மறைகிறத வந்து அது வந்து ஒரு மாதிரி டல்லாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். ஸோ அந்த சன்செட் அட் மெரினா பீச் அப்படிங்கிறது மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட பெயிண்டிங்கை வந்து அந்த பறவை பார்க்கல, நிஜமாகவே அங்கே நடக்கிறது அந்த அவங்க வெராண்டிலேருந்து பார்த்தா அந்த சீன் வந்து தெரியும். ஸோ அதை தான் அந்த பறவை பார்க்குது. ஆனால் அந்த பெயிண்டிங் எப்படி இருக்கா, அந்த பப்பாயா பட்டது இல்லையா, ஸோ அங்கங்கே கரைப்பட்டு அது அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து ரொம்ப தடவை வந்து பேச வைக்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் அந்த பறவை வந்து என்ன தான் செய்தான் தூங்கி குரட்டை விட்டுகிட்டே தான் இருக்குது. ஸோ 7வது நாள் என்ன ஆகுது அப்படின்னா டாக்டர் சோமு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இமெயிலில் வந்து ஒன்றுமே இல்லை, சும்மா சிம்பிளாக தான் அவர் வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஐ ஹாவ் நெவர் ஹேர்டு ஜிக்ஸாக் ஸ்னோர், இன்ஃபேக்ட் ஜிக்ஸாக் ஹார்ட்லி எவர் ஸ்லீப்ஸ். அதாவது அந்த ஜிக்ஸாக் பறவை வந்து நான் அது குரட்டை விட்டு நான் கேட்டதே இல்லை, இத்தனைக்கும் அது வந்து அவ்வளோவா தூங்காதே அப்படின்னு வந்து அந்த 2 லைனை போட்டுட்டு அவர் சும்மா லவ் சோமு அப்படின்னு வந்து எழுதி விட்டுருப்பார். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு லைன் வந்து அவர் எழுதியிருப்பார், ஸோ உங்களை அது அப்போ ஜிக்ஸாக பார்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா என்னோடய குக் விசுவை கூப்பிட்டு அவனையே கூட்டிகிட்டு போக சொல்லிடுங்க அந்த பறவையை அப்படின்னு வந்து அவர் அந்த மெயிலில் வந்து இவ்வளோதான் சொல்லியிருப்பார் மொத்தமாகவே. ஸோ இதை பார்த்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அப்பாடா முதல் வந்து விசுவை கூப்பிடுங்க, இன்னும் 1 நிமிஷம் கூட இந்த பறவை இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து கத்துவாங்க. ஸோ உடனே வந்து மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், கொஞ்சம் அமைதியாயிரு, நான் வந்து இப்போவே கிளினிக்கு வந்து கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ என்னாலையுமே வந்து பொறுத்துக்க முடியல, நான் இப்போவே கிளினிக்கு கிளம்புறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ காண்டிட் வெயிட்டில் அப்படின்னு வந்து நான் கிளினிக்கு போகிற வர வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல வருவார் டாக்டர் கிருஷ்ணன். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து உடல் வந்து இல்லை முடியாது, இப்போவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப அடம் பிடிப்பாங்க.
நான் வேறு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்களே அவங்களையுமே நான் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா, என்னோடய பெயிண்டிங்கை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக, எக்ஸிபிஷனுக்காக பெயிண்டிங் சூஸ் பண்ணலையே அதுக்காக வந்து கூப்பிட்ருக்கேன். ஸோ அவங்க வர நேரத்தில் இந்த பறவை இருந்தால் எங்கள் எல்லாருமே இந்த சவுண்டு பைத்தியமாக்கிரும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஸோ உடனே டாக்டர் கிருஷ்ணன் வந்து மெதுவாக அந்த பறவைக்கிட்ட போய் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போய் வா ஜிக்ஸாக் அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிடுவார். அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக யோசனையிலே இருப்பார், எப்படி வந்து விசுகிட்ட போய் இந்த பறவை வந்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி வந்து யோசனையில் இருப்பார். அப்போ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஜிக்ஸாக் கிட்ட வந்து சொல்கிறார், கொஞ்சம் நேரம் கார்லேயே வெயிட் பண்ணுறியா அப்படின்னு வந்து சொல்லுவார். அவங்க உடனே வந்து கிளம்பி வந்து கிளினிக்கு போயிடுறாங்க வந்து காரில். ஆனால் டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து கிளினிக்கை ரீச் பண்ணதுமே அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏற்கனவே அவர் கிளினிக்கில் அவ்வளோ சவுண்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பறவையோட சவுண்டும் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஐயோ காது கிழிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரியாக கவலைப்பட ஆரம்பிச்சிருவார். ஆனால் வந்து கிளினிக்கை ரீச் பண்ணதுமே அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணாமல் நேராக வந்து உள்ளே போயிட்டு நர்ஸோட ரிசப்ஷன் டேபிளில் போய் அது அந்த பறவை வந்து உட்காந்துருது. ஸோ டாக்டர் கிருஷ்ணன் அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பறவையை பார்த்து கத்துறாரு, தூங்கிடாத அப்படின்னு சொல்லி அந்த பறவையை பார்த்து வந்து கத்துறாரு. ஸோ அவர் வந்து கதவை வந்து திறந்துட்டு வெயிட்டிங் ரூம் வந்து இருக்கு இல்லையா, ஸோ வெயிட்டிங் ரூமுக்கும் அவரோட அந்த டாக்டர் ரூம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு கதவு இருக்குது. ஸோ பாதி ஓப்பன் ஆகி மூடுற மாதிரி ஒரு கதவு இருக்குது. ஸோ அவர் வந்து அந்த கதவை திறந்து உள்ளே போகிறாரு. அப்போ வந்து ஒரு மாதிரி வந்து சவுண்டு கேட்குது, ஒரு வியர்டான சவுண்டு, அதாவது ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. என்ன வாய்ஸ் அப்படின்னா, டே ப்ளூ டிஷர்ட்டில் இருக்கிற பையனை சோஃபாவில் குதிக்காதடா அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து டே ரெட் ட்ரெஸ்ஸு உன்னதான், அந்த கர்ட்டனை பிடிச்சி தொங்காத அப்படின்னு வந்து சொல்கிற அந்த வாய்ஸுமே வந்து கேட்குது. அது யாரோட வாய்ஸ் அப்படின்னா, ஜிக்ஸாகோட வாய்ஸ் ரொம்ப கட்டளையிட்டு வந்து சொல்லுது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலே அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்குது. என்னென்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா அந்த பறவை பேசுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் அந்த பறவை என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இதை கேட்ட டாக்டர் கிருஷ்ணனுமே வந்து ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, ஜிக்ஸாக் வந்து ரொம்ப போர்டாக ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருந்தது இல்லையா, பட் ஆனால் இப்போ அவர் போய் பார்த்தப்போ அந்த பறவை ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவருமே வந்து ஒரு மாதிரி ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு, என்னடா அப்படிங்கிற மாதிரி. என்ன அப்படின்னா, அந்த பறவை வந்து ஏற்கனவே வந்து அந்த ஒரு டாக்டர்கிட்ட இருந்திருக்கலையா, ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர்கிட்ட. ஸோ அந்த பறவை வந்து இதுக்காக தான் வந்து ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷனில் பார்த்துக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து ஆஃப்ரிக்கன் விச் டாக்டரோட இருந்தது, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் சோமோட இருந்தது. இப்போ டாக்டர் கிருஷ்ணன் கிளினிக்கு வந்து அது வந்து தன்னோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் அந்த பறவை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் கிளினிக்கே வந்து டோட்டலாகவே மாறிடுது, ரொம்ப சத்தமாக இருக்கும் இல்லையா. ஸோ அவர் கிளினிக்கே வந்து ரொம்ப டோட்டலாக வந்து மாறிடுது. ஏன் அப்படின்னா, ஜிக்ஸாக் வந்து அங்கே வர யாராவது பயத்தோடு வந்தால் ஆறுதல் சொல்லுது, அதுக்கப்புறம் யாராவது சேட்டை பண்ணிகிட்டே இருந்தால் திட்டுது, அப்புறம் அழுதுகிட்டே வருவாங்களே, ஸோ அவங்களையெல்லாம் வந்து காமெடி சொல்லி ஸ்மைல் பண்ண வைக்கிது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலே அப்படி வந்து ரொம்ப வந்து அமைதியாக இருக்குது. ஸோ அந்த பறவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பாட்டு பாடுது, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சில் வந்து கவிதை சொல்லுது. ஸோ அதெல்லாம் கேட்டால் அந்த குழந்தைகளுக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியலை, அவ்வளோ சிரிப்பு. ஸோ அவங்க அழுகிறத நிப்பாட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஜிக்ஸாக் வந்து அதுக்கப்புறம் தூங்கவே இல்லை, அது குறட்டையும் விடலை, ஒரு செகண்டு கூட அது வந்து தூங்காமல் வந்து இருக்குது. ஸோ டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து அந்த மார்னிங்கே வந்து ரொம்ப அமைதியாக ஒரு எப்போவுமே அந்த அமைதி வந்து இல்லாத அமைதி அவருக்கு வந்து அன்னைக்கு தான் வந்து கிடைக்குது. ஸோ எல்லா பேஷண்ட்ஸும் கிளம்பினோடனே டாக்டர் கிருஷ்ணன் வந்து ஜிக்ஸாக வந்து அவர் ரூமுக்கு வந்து கூப்பிட்றாரு. ஸோ ஜிக்ஸாக வந்து பறந்து வந்து அவர் டேபிளில் வந்து உட்காந்துருது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பறவை வந்து தடவி கொடுத்துட்டே, சோமு சொன்னது கரெக்டு தான், நீ வந்து ஒரு நல்ல பொக்கிஷம் தான், அவன் சொன்னான் கிரேட் ஹெல்ப்னு சொன்னான், எனக்கு இப்போ தான் புரியுதான் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து கேட்குறாரு, நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கிளினிக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல, நீ எதுக்கு தேவையில்லாமல் தூங்கி குரட்டையெல்லாம் விட்ட. ஸோ தூங்கி குரட்டை விட்டதுக்கு பதிலாக கிளினிக்கு போகணும்னு சொல்லியிருக்கலாம்ல, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம உன்னை வந்து யாருக்குமே பிடிக்கலை, உன்னைய போய் விசுவிக்கிட்ட தானே விட்டுற சொன்னாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தரல அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்லுவார். ஸோ அப்போ அவர் சொல்லிகிட்டே இருக்கிறப்போ வந்து டெலிஃபோன் சத்தம் வந்து கேட்குது. யார் அப்படின்னா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து
கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக வந்து பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலாவை தெரியும்ல, அவங்க வந்து அந்த ஆர்ட் கிரிட்டிக்கில் இருக்காங்களே, ஸோ அவங்க அந்த வரைகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிக்கிறாங்க. ஸோ என்னடா அப்படின்னு பார்த்தா, ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரினா. அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த மேல் வீட்டில் இருக்கவங்களை அந்த அவங்க கூட பாட்டு பாட முடியலன்னு சொல்லுன்னு சொல்லலையா. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீ அந்த சன்செட் அட் மெரினா பிக்சரை வந்து எக்ஸிபிஷன்லலாம் வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படத்தை வந்து என்கிட்டயே கொடுத்துரு, நான் இதை வாங்கிக்கிறேன், 5000 ரூபா கொடுத்து நானே இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்து இதெல்லாம் வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஃபோனில் வந்து சொல்கிறாங்க. யார்கிட்ட? டாக்டர் கிருஷ்ணன் கிட்ட. அப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து கேட்குறாரு, ஆனால் அந்த படத்தில் வந்து அந்த பப்பாயா விழுந்துச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழுத்து கேட்குறாரு. ஸோ அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்லுவாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, ரொம்ப கபுகபுகன்னு சிரிக்கிறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து ஒரு ஓரமாக தான் அதை வச்சுருந்தேன், பட் ஆனால் அவங்க வந்து அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா, அந்த நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த ஆரஞ்சு பிட்ஸு பட்டிருக்கலையே அந்த பப்பாயா அந்த கலர் ஆரஞ்சு கலரு, ஸோ அது எல்லாமே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்க பார்த்தியா அதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிச்சுட்டே பேசுவாங்க. ஆனால் நம்ம தான் வந்து ஜிக்ஸாகை வந்து தப்பாக நினச்சிட்டோம், அதுக்கிட்ட நம்ம வந்து சரியாக நடந்துக்கல, நம்ம அதை வீட்டிலே வச்சுக்கலாமா, ஸோ இன்னொரு ஒரு வாரம் வந்து ட்ரையல் மாதிரி அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா அப்படின்னு வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கேட்க, டாக்டர் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் ஏன்னா இவருமே பிளான் போட்டுட்ருக்காருல்ல எப்படா வீட்டுக்கு கொண்டு போகிறதுன்னு, அந்த சமயம் பற்றி இவங்க ஒய்ஃப் பேசவே அண்ணே ரொம்ப தந்திரமாக வந்து சரி வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து இவரும் வந்து சொல்லிடுவார். ஸோ நானுமே வந்து டெய்லி காலையில் கிளினிக் போகிறப்போ கூட்டிகிட்டு போயிடுறேன், ஸோ அப்போ தானே நீயும் அமைதியாக உட்காந்து பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ டாக்டர் கிருஷ்ணன் வந்து ஜிக்ஸாக் வந்து செல்லம்மா வந்து தடவி கொடுத்துட்டு எல்லாமே வந்து நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிட்டாயை வந்து அவர் டெஸ்க்லேருந்து எடுத்து கொடுப்பாரு. ஸோ நீ வந்து உன் அறிவுக்கு ஏற்ற மாதிரி நீ ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் நடந்துக்கிறா, உன் பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜிக்ஸாக் வே, ஜிக்ஸாக்னா ஒரு மாதிரி கோணல் மாணலாக வர்றது தான் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உன்னோட பேருக்கு தகுந்த மாதிரி நீ இருக்க அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்லுவார். ஆனால் வந்து அந்த பறவை இருக்கலையா, அந்த ஜிகிசாகா கிங் ஆஃப் த டாங்கா, அந்த பறவை என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் சொல்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது அந்த நல்ல சொற்கள் அவர் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு பதிலே சொல்லாமல் என்ன பண்ணுது அப்படின்னா, அவர் கொடுத்த சாக்லேட்டை வந்து பேப்பரோடு தின்னுட்டு அது பாட்டுக்காக வந்து அந்த கண்ணெல்லாம் சுருக்கி வந்து உட்காந்துட்ருக்கு கண்ணை சிமிட்டி. ஸோ இதோட இந்த கதை வந்து முடியுது. ஸோ இந்த கதையை எழுதின ஆத்தர் பற்றி பார்க்கலாம். இந்த கதையை எழுதினவங்க ஆஷா நேமியா. அவங்க வந்து எப்போ பிறந்திருப்பாங்க அப்படின்னா, 1958 தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க, சென்னையில் வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து 8 டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லேயுமே ஸ்மால் டவுன்ஸ்லேயுமே தான் அவங்க வந்து படிச்சிருக்காங்க, வேறு வேறு சிட்டிஸில், 8 வேறு வேறு சிட்டிஸில் தான் படித்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து அவங்க பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போவுமே எழுதுறதுனா வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து எழுத வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவங்க காலேஜில் வந்து என்ன எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து லிட்ரேச்சர் எடுத்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரைட்டராக ஆகலை அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக வந்து ஒரு டீச்சர் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க கதையில் வந்து எப்போவுமே வந்து ஹியூமர், அதாவது காமெடிஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபேண்டசி மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஏதாவது வந்து விடுகதை மாதிரி, ஐயோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆர்வத்தை தூண்டுற மாதிரி, அப்படி இல்லைனா அட்வென்ச்சர், ஸோ இதெல்லாமே அவங்க கதையில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேக்கிங், அதாவது அந்த சமைக்கிறது, அதுக்கப்புறம் வாக்கிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க, நடக்க, அதுக்கப்புறம் ரீட் பண்ண, ட்ராவல் பண்ண அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஆர்த்தர் பற்றி நமக்கு வந்து லெசனில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம கல்விக்கலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும்.